வணக்கம் நண்பர்களே, இன்று நம் அனைவருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாம் எனது ஊர் எல்லோரும் உறவினர்கள் என்கிற கணியன் பூங்குன்றனுடைய பாடலின் நிறைவு இரண்டு வரிகளில் மீது கவனம் செலுத்த இருக்கிறோம். 13 வரி பாடலாக கணியன் பூங்குன்றன் எழுதியிருக்கிற புறநானூற்றினுடைய 192 பாடலின் 12-13 வரிகள் என்னவென்றால், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நம்மை விட உயர்ந்தவர்கள் என்று தனி மனித வழிபாட்டிற்கு நாம் எப்பொழுதும் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லுகிற கணியன் பூங்குன்றன் தொடர்ந்து சொல்கிறார், உன்னை விட குறைவானவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே என்று. உலக வரலாற்றிலே வெள்ளையாக இருந்தவர்களெல்லாம் கருப்பாக இருந்தவர்களை தனக்கு தாழ்வானவர்கள் என்று நினைத்தார்கள். அதுதான் பெரும் சிக்கலாக அமைந்தது என்பது வரலாறு அறிந்த நமக்கு தெரிந்திருக்கும். எனவே இன்னும் கணியன் பூங்குன்றன் மிக அழகாக சொல்லுகிறார், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லுகிறார். பெரியவர்களை கூட எப்பொழுதாவது தனித்திறமைக்காக பாராட்டிவிடலாம், ஆனால் சிறியவர்களை மறந்தும் கூட இகழ்ந்துவிடக்கூடாது என்கிற பொருளில்தான் அதனினும் இளமே என்று ஒரு கூடுதலான சொல்லை சேர்த்திருக்கிறார் கணியன் பூங்குன்றன். எனவே நம்மை விட அறிவில் குறைந்தவர்கள், பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள் என்று யாரையும் தாழ்வாக நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பது கணியன் பூங்குன்றன் காட்டுகிற செய்தி. விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற திருநங்கைகளையும் மாற்றுத்திறனாளிகளையும் குழந்தை தொழிலாளர்களையும் கைம்பெண்களையும் உழைப்பாளிகளையும் நாம் பார்க்கிற பொழுது நமக்கு சமமானவர்கள் என்று நினைப்போம். அவர்கள் நம்மை விட எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை நெஞ்சிலே நிறுத்துவோம். அதுவே கணியன் பூங்குன்றனுடைய வழியில் வந்திருக்கிற தமிழர்கள் பின்பற்ற வேண்டிய நெறியாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.